இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே அதிகமா தெரியாத ஆண்ட்ராய்டோட டிப்ஸ் ட்ரிக்ஸ் அதான் வந்து பார்க்க போறோம். ஏன்டா யாருக்குமே தெரியாதுன்னா இப்ப வீடியோ போட்டியே இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. உனக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா டெக்கோட வீடியோஸ் வந்து அதிக பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. உங்கள் வீட்லேயே நீ மட்டும்தான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹிடன் ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிறைய ட்ரிக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் முழுமையாக பாருங்கள். கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோவோட டார்கெட் 5000 லைக்ஸ் வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக், நம்ம மொபைலோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட் வச்சிருக்கனால அதிகமாயிரும். இதனால் ஆன்லைனில் ஏதாவது பேக்கப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆன்லைனில் லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக நீங்கள் எல்லா ஃபைல்ஸையும் டெலகிராம்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு டெலகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நியூ சேனல் வந்து கிரியேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த சேனலுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த சேனலை வந்து முக்கியமாக ப்ரைவேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் சேனல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் டாக்குமெண்ட் எது வேணாலும் அந்த ப்ரைவேட் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ டெலகிராம் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ப்ரைவேட் சேனலை நீங்கள் அப்லோட் பண்ண எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். எப்போ வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் உங்களுக்கு ஃப்ரீ தான். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக், உங்கள் மொபைலோட ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணாமையே லாக்ல இருக்கப்பயே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கை ப்ளே பாஸ் பண்ணுறதோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்ணுறது மூலிமா ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வயர்டு இயர்போன் யூஸ் பண்றப்ப சாங் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து மொபைல் அன்லாக் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதிலாக ஆடியோ ஸ்வைப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃப்லைன் மியூசிக்கும் வந்து அதை சர்ச் பண்ணி எடுத்துரும். அந்த ஆடியோ பிளேயர்ல சாங்கை பிளே பண்ணிட்டு ஸ்கிரீன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஸ்கிரீன் ஃபுல்லாக வந்து ஆஃப் ஆயிடும். இதுக்கப்புறம் பிளேயர்ல இருக்கக்கூடிய சாங் சேஞ்ச் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல டேப் பண்ணது மூலியமா பிளே பாஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஸ்வைப் பண்றப்போ ப்ரீவியஸ் சாங் நெக்ஸ்ட் சாங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப உங்களுக்கு நார்மலா மொபைல் வேணும்னா ஸ்கிரீன் அழுத்தி பிடிக்கிறப்போ அன்லாக் ஆயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டோ இல்லை ஆப்போ வந்து தேடிட்டு இருப்பீங்க. பட் உங்கள் மொபைலில் டெலகிராம் இருந்தால் யூடியூப் வீடியோஸை டெலகிராம் மூலியமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெலகிராம் ஆப்பில் போயிட்டு மேலே டைரக்ட் லிங்க் ஜென்ரேட்டர் அப்படின்ற பாட் வந்து சர்ச் பண்ணுங்கள். அந்த பாட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யூடியூப்பில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு ஷேர் கொடுத்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. திரும்ப டைரக்ட் லிங்க் ஜென்ரேட்டரில் போயிட்டு அந்த யூடியூப் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாட்எக்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறோம். அதை கிளிக் பண்ணி அந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா டைரக்ட் லிங்க் ஜென்ரேட்டரில் யூடியூப் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரத்தில் ப்ராசஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்திருக்கும். அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க்கை ஓப்பன் பண்ண சொல்லும். அதை ஓப்பன் பண்ணுறப்ப அந்த யூடியூப் வீடியோ வந்து தனியாக நமக்கு ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். 3 dot பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஆப்ஷன், இப்போ வரக்கூடிய மொபைல்லையும் சில புது அப்டேட்ஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக உங்கள் மொபைலோட டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். டெவலப்பர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணோன்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய பில்டு நம்பரை 7 times ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் இருக்கக்கூடிய டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா புது ஆப்ஷன் GPU வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோட CPU யூசேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ FPS வருது, இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்பிளேல வந்து காட்டும். முக்கியமாக இதை நீங்கள் கேம் விளாட்றப்ப அந்த கேம் எவ்வளோ FPS வந்து கன்சிடர் பண்ணுது, கூடவே உங்கள் CPU GPU யூசேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் சில கேம் விளாட்றப்ப என்னோட மொபைல் அப் டு 60 FPS வரைக்கும் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. அதை அந்த GPU வாட்ச் இருந்தனால மட்டும்தான் என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. இந்த ஆப்ஷன் வந்து நான் சில மொபைல் ட்ரை பண்ணுறப்ப எல்லா மொபைல்லையும் இல்லை. உங்கள் மொபைலில் இந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா அது என்ன மாடல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் யாருக்காவது சீக்ரெட் மெசேஜ் எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யாருக்கு மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்க நெட் ஆன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து அப்படியே காமிச்சிடும். இதுக்கு பதிலாக சீக்ரெட்டாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறதுக்கு சேட் ஆப்ஷன் போயிட்டு @silent அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அந்த ஆப்ஷன் வந்து போய் ரீச் ஆகாது. எப்போ அவங்க இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களோட மெசேஜை வந்து அவங்களால படிக்க முடியும். அடுத்த ட்ரிக் பார்க்குறதுக்கு முன்னாடி, 2017 நம்ம சேனலில் ஆண்ட்ராய்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்கள் மொபைலில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு ட்ரிக் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் கமெண்ட் கீழே பின் பண்ணியிருக்கேன். அதில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாத ட்ரிக் கூட இருக்கலாம். என்ன ட்ரிக் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக், உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் காலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அட்டன் பண்ணாமல் இருக்க இந்த ஒரு சீக்ரெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் இன்கமிங் காலை வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கு இன்கமிங் கால் லாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கமிங் கால் லாக் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா 4 டிஜிட் பாஸ்கோடு, 6 டிஜிட் பாஸ்கோடு, இல்லை பேட்டர்னு, இல்லை டிஃப்ரெண்ட்டான பொசிஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் யாராவது உங்கள் மொபைலுக்கு கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லாக் ஸ்க்ரீன் வரும். தப்பான பாஸ்வேர்டு போட்டால் அந்த காலை அட்டன் பண்ணவே முடியாது. எப்போ கரெக்டான பாஸ்வேர்டு போடுறோமோ அப்போ தான் இன்கமிங் காலை அட்டன் பண்ணி பேச முடியும். ஸோ கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமிங் காலை அட்டன் பண்ணாமல் இருக்க உங்கள் ப்ரைவசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இரு எனக்கு ஒரு ட்ரிக்கு தேவை, அதை முதல்ல சொல்லு. என்கிட்ட ஒரு ஆஃபீஸில் வரக்கூடிய ரெசியூமாக இருக்கட்டும், இல்லை ஆஃபர் லெட்டராக இருக்கட்டும், அதை நான் மொபைலில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி தேவையான டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ணிடுறேன். ஆனால் சைன் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல மட்டும் ஆஃபீஸில் சைன் பண்ண முடியல. அதை எப்படி சைன் பண்ணுறது? இது ரொம்பவே சிம்பிள் தான். உங்களுக்கு வரக்கூடிய டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், பிடிஎஃப் ஃபைலாக இருக்கட்டும், உங்கள் மொபைல்லேயே சைன் பண்ணணுன்னா டிஜி சைனர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிடிஎஃப், வேர்டு, இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை உங்கள் கேலரியிலேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸ்க்ரீனில் ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன் வந்திருக்கும். டெக்ஸ்ட்டு வேணும்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை டைப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், அக்யூரேட்டாக அந்த டெக்ஸ்ட் எங்கே வேணுமோ நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் முக்கியமான ஆப்ஷனுக்கு வரலாம். இதில் எப்படி சைன் பண்ணுறதுனா உங்களுக்கு எங்கே சைன் பண்ணுமோ ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் டேப் பண்ணிங்கன்னா சைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸில் உங்களுக்கு தேவையான சைனை கையாலேயே வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். ட்ரா பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சைன் வந்து பெருசாக இருக்கப்போ இதில் ஸ்கேல் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அக்யூரேட்டாக வச்சுக்க முடியும். இதில் சைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணாலும் அந்த சைன் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஜெட் வந்து உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த விஜெட் இருந்ததுன்னா டேரெக்டாக உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே சர்ச் பண்ணிக்கலாம், வாய்ஸ் சர்ச் பண்ணிக்கலாம், இன்கேக்னெட்டோ மோட் கொடுத்துருக்காங்க, ப்ரைவேட் ப்ரௌசிங் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி கூகுள் லென்ஸை டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே லான்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே ஷார்ட்கட்டாக எடுத்து வச்சுக்க முடியும். இதுக்கு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் ஆப்ஷனில் க்ரோம் ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். இதில் சர்ச் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்ஷன் சர்ச் விஜெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நார்மலாக டிசேபிள் இருக்கும், எனேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரீலான்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீலான்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை அழுத்தி பிடிச்சி விஜெட் செக்ஷன் போனீங்கன்னா க்ரோம் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜெட் வந்து இருக்கும், அதை ட்ராக் பண்ணி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து விட்டுறலாம். ஸோ இதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறதாகட்டும், ப்ரைவேட் ப்ரௌசிங்காக இருக்கட்டும், கூகுள் லென்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஹோம் ஸ்க்ரீன்லேயே அக்சஸ் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக், உங்களுக்கு நீங்களே வாட்ஸ்அப் மெசேஜ் உங்கள் மொபைலில் பண்ண முடியுமா? ஏய், நாங்கள் எதுக்கிட எங்கள் நம்பருக்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண போகிறோம்? எதுக்குன்னு தெரியுமா? உனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை உன் சேட்லேயே வந்து நீ பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உனக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் எல்லாமே உன்னோட காண்டாக்ட்லேயே நீ வச்சுட்டா வெளியே போய் தேட தேவை, டக்குன்னு உன்னோட காண்டாக்டுக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப்பில் எடுத்துக்க முடியும். கரெக்டு நமக்கு தேவையான வீடியோ இமேஜ்லாம் அதில் வச்சுக்கலாம்ல, எப்போ வேணால் பார்த்துக்கலாம். சரி சொல்லு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃபோன் நம்பரை நீங்களே உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபோன் நம்பர் சேவ் ஆனதுக்கப்புறம் காண்டாக்டில் போயிட்டு சர்ச் பண்ணுறப்போ கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஐ பட்டன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அங்கே வாட்ஸ்அப் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாக உங்கள் நம்பருக்கே நீங்கள் சேட் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அந்த பர்டிகுலர் சாட்டுக்கு உங்களுக்கே நீங்கள் மெசேஜ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் அந்த சாட்குள்ளே போயிட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். பத்தாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக், நீங்கள் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நார்மல் டெக்ஸ்ட்டில் மெசேஜ் பண்ணால் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்காது. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் டைப் பண்ணுற மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்டான டெக்ஸ்ட் பேட்டர்ன்லையும் கலர்ஸ்லையும் சென்ட் பண்ணால் பார்க்குறதுக்கே அட்ராக்ஷனாக இருக்கும். இதுக்கு பாபுல் ஏஐ கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப் தேவைப்படும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பை எனேபிள் பண்ணிவிட்டு பாபுல் ஏஐ கீபோர்டை வந்து சுவிச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுறப்போ டைப் பண்ணப்பன சைட்லேயே டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் டெக்ஸ்ட்டும் கலர்ஸும் வரும். ஒவ்வொரு டைம் நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸை கிளிக் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்லையும் கலர்ஸ்லையும் அந்த ஃபாண்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். அந்த மெசேஜை பார்க்குறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூனிக்காகவும் இருக்கும். ஃபைனல் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா ட்ரிக்கும் உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் சில ஆப்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், அது எல்லாத்தோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், அங்கே கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த இந்த 10 ட்ரிக்கில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.